ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓட்ஸ் புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன், ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைக்க முடியும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மரம் பார்த்துக்கோங்க. அந்த ஓட்ஸோட வாசம் வரும். அந்த வாசம் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும் கண்டிப்பாக ஓட்ஸ் ரெசிபிலாம் ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இதுவுமே நல்லாயிருக்கும். டெய்லி கஞ்சியும் தோசையுமே சாப்பிட்றதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு வெது வெதுன்னு சூடு வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம். ரொம்ப ஃபைன் பவுடரை அரைச்சிட வேண்டாம். நம்ம வந்து அரிசி புட்டுக்கெலாம் மாவு எப்படி இருக்கும் பார்த்திங்களா, ரவ ரவையாக இருக்கும்ல, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸில் ஒரு ரெண்டு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிரட்டிக்கலாம். நான் வந்து அரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்க கலந்து போம்ல, அந்த மாதிரி கலந்துக்கணும். ஆனால் இது கலக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டுட்டு வரும். திருப்பி நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அடிக்கணும். இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி பயந்துடாதீங்க. இந்த பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் திரண்டு வரும். திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும். அந்த ஓட்ஸ் வாசம் நல்லா இருக்குது பிரட்டும் போது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி பிரட்டிக்கோங்க. பாருங்கள், இப்படி திரட்டினா திரி மாதிரி திரண்டு வரும். இப்படி தான் இருக்கும் எல்லா மாவுமே. வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிரட்டியாச்சு. திரும்ப மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பல்ஸில் தான் அடிக்க போகிறேன். ஒரு ரெண்டு தடவை டக்குன்னு அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. திரும்ப நல்லா பவுடராக வந்துடுச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி மாவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புட்டு குழாயில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு புட்டு குழாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புட்டு குழாய் உங்கள்கிட்ட இல்லைன்னா இட்லி அண்டாலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். எல்லா பாத்திரம் கடையிலையும் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது உள்ள ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஓட்ஸ் பவுடர் பண்ணி வச்சோம்ல, அது ஒரு மூணு கரண்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே திரும்பவும் தேங்காய் துருவல். தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி பூவாக துருவி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே திரும்பவும் இந்த பவுடர். நான் வெறும் தேங்காய் துருவலும் இந்த ஓட்ஸ் பவுடர் மட்டும்தான் சேர்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பச்சை பயிர் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். நடுவில் நடுவில் சேர்த்துக்கிட்டு அதுவுமே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம அப்படியே இதை வந்து வேக வைக்கலாம். இப்போ புட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இதை உள்ளே வச்சுக்கலாம். குழாயை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க. இந்த மேலே ஓட்டருக்கு பார்த்திங்களா இது வழியாக ஆவி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிரட்டை புட்டு குழாய் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நான் இதில் தான் வாங்கினேன், சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கலாம். இது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இதுக்கு மேலே தேங்காய் துருவல் வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே மூடி வச்சு மூடிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு ஓட்டை இருக்குது. இதை வந்து நம்ம குக்கர் மேலே வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. நான் உள்ளே தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். கேஸ் கட்டோட தான் அப்படியே வைக்கணும். இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, இது கீழே இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். இந்த இதில் அப்படியே கொண்டு போய் வச்சிடணும். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் இருக்கட்டும், ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்களா இதில் ஆவி வருதில்ல, சிம் பண்ணிட்டேன் பதிய. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு ஓட்ஸ் புட்டு ரெடி. உடச்சி கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அரிசியில் செய்வோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இது ஓட்ஸ் புட்டுன்னு சொன்னால் தான் தெரியும். இது கூட நீங்கள் வந்து கடலைக்கறி வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும், இல்லைனா பச்சைப்பயிர் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.